திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கவுண்டச்சிபுதூர் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியொட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கவுண்டச்சிபுதூர் காலனி பூங்கா மைதானத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் 9 வார்டு உறுப்பினர்களும் கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களது வார்டில் உள்ள குறைகளை கூற முடியாமல் பரிதவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பொதுமக்கள் அடுக்கடுக்காக புகார்களை வைத்தனர். இதேபோல் கோவிந்தபுரம் ஊராட்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வினித் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை மனுவாக அளித்தனர். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அமைச்சர்களுக்கு வாய்ப்பொழுப்பு என கூறினார் என தெரியவில்லை என்று அமைச்சர் சேகர் பாபு கேள்வி எழுப்பினார். வடசென்னை பேசில் பாலசாலையில் அமைந்துள்ள மண்டல 5 மழைநீர் வடிகால்வாய் பணிகளுக்கான ஆய்வுக் கூட்டமானது மாநகராட்சி அதிகாரிகளோடு நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொன்முடி குறித்த கருத்திற்கு தமிழக அமைச்சர்களுக்கு வாய்ப்பொழுப்பு என விமர்சித்த செல்லூர் ராஜு எந்த அடிப்படையில் அதை கூறுகிறார் என கேள்வி எழுப்பினார். விமர்சனத்துக்கு உண்டான விளக்கத்தை அந்த அமைச்சரே விளக்கம் கொடுத்த பிறகு அதை சர்ச்சைக்குள்ளாக்குவது சரியாகாது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே கஞ்சா ஒழிப்பு குறித்து ஆலோசனை முகாம் நடைபெற்றது. நல்லம்பாக்கம் ஊராட்சியில் கஞ்சா ஒழிப்பு மற்றும் கொள்ளை சம்பவங்களை தடுக்கும் வகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் லக்ஷ்மணன் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக கேளம்பாக்கம் சரக துணை கண்காணிப்பாளர் ரவிக்குமரன் கலந்து கொண்டு விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் இளங்கோ, நல்லம்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஹேமமாலினி வாசு மற்றும் வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். காதி கிராஃப்ட் விற்பனை நிலையத்தில் கதர் சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 3 காதி கிராஃப்ட் விற்பனை நிலையங்களிலும் விற்பனை செய்யப்படும் கதர், பிளாஸ்டர் மற்றும் பட்ட ஆடைகளுக்கு 30% தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு தீபாவளி கதர் சிறப்பு விற்பனையாக 2 கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் அறிவித்தார். முன்னதாக ஈரோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் மயிலம் பகுதிகளில் போதைப் பொருட்களை விற்பனை செய்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். போதைப் பொருட்கள் விற்பனை தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதாவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் அதிரடி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கஞ்சா போதை, ஊசி போதை, மாத்திரைகளை விற்பனை செய்ததாக கூறி 7 பேரை போலீசார் கைது செய்து விற்பனை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலில் காந்தி ஜெயந்தியொட்டி சமபந்தி விருந்து நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன், சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டு துவங்கி வைத்து உணவு அருந்தினர். இதில் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார், நகர காங்கிரஸ் தலைவர் கோபால், தொகுதி பொறுப்பாளர் ராஜா, நகராட்சி உறுப்பினர் அசோகன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனையில் பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் அருகே உள்ள அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் எந்த அடிப்படை வசதியும் இல்லாததால் நோயாளிகளுக்கு முதலுதவி மட்டும் அளிக்கப்பட்டு செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதுகுறித்து புகார் வந்த நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சி தலைவர் சாந்தி மற்றும் துணைத் தலைவர் இந்திராணி ஆகியோர் மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தலைமை மருத்துவர் கைலாஷ் மருத்துவமனையில் 9 பேருக்கு பதிலாக 3 மருத்துவர்கள் மட்டுமே இருப்பதாகவும் போதிய பணியாளர்கள் இல்லை என்றும் தெரிவித்தார். இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊராட்சி தலைவர் உறுதியளித்தார். தீபாவளி பண்டிகையொட்டி திருவாரூரில் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் 50 லட்சம் ரூபாய்க்கு துணிகள் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள கோஆப்டெக்ஸ் நிலையங்களில் சிறப்பு விற்பனை தொடங்கியுள்ளது. அதன்படி திருவாரூர் கோஆப்டெக்ஸ் சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் காயத்ரி தொடங்கி வைத்தார்.
புதிய வடிவமைப்பின் கூடிய சேலைகள் காஞ்சிபுரம் சேலம் ஆரணி திருப்புவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பட்டு புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு ரகங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு விற்பனை செய்யப்படும் துணிகளுக்கு 30% தள்ளுபடி வழங்கப்படுவதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது.